வணக்கம் ஜோதிட ரகசிய நேயர்களுக்கு வணக்கம். இப்ப வந்து நம்ம வந்து என்னன்னா சந்திரனுடைய பாதிப்பு இருந்தவங்க வந்து என்னன்னா சந்திரனுடைய பாதிப்பு இருக்கிறவங்க ரொம்ப மென்டலி வீக் ஆகிறது மட்டும் இல்லாமல் சுகஸ்தானங்கள் எந்த ஒரு பொருளையும் அவங்க அணுவிக்க முடியாததா தன்மையாக இருக்கும். ஒரு தாயுடைய முழு அன்மை பெறாத ஒரு பையனோ பொண்ணோ இருந்தால் அவங்க வந்து எதையுமே அவங்க வந்து ஒரு வீட்டுல உட்கார்ந்து ஒரு சந்தோஷமான சூழ்நிலை எல்லாம் இருந்தும் அந்த சந்தோஷத்தை அவங்க உருவாக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் பசங்களாக இருந்தால் இருந்தா வேலை சரியான வேலை அமையாமல் சரியான வருமானம் பெருகாமல் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி விஷயத்த சனி சந்திரன் சந்திரன் மட்டும் வீக் ஆகிறது இந்த மாதிரி இருந்தாலே இந்த ப்ராப்ளம் எல்லாம் சந்திக்கணும். இதுக்கு வந்து ரொம்ப எளிமையான பரிகாரம் என்னன்னா உங்களுடைய தாய் இருந்தாங்கன்னா தாய் கையிலால் உணவு அருந்துதல், அது வந்து பௌர்ணமி பௌர்ணமி உங்க தாய் கிட்ட இருந்து உணவு வாங்குதல், அந்த மாதிரி உணவு வாங்கி அவங்க கையால வாயில ஊட்டி விட சொன்னீங்கன்னா அது ஒரு சிறந்த பரிகாரம். இன்னொன்னு தாயினுடைய சேலையில் அவர் முன் நீங்க சம்பாதிக்கிற முத பணம், அதாவது எந்த ஒரு பிசினஸோ எந்த ஒரு இதா இருந்தாலும் ஒரு ஒரு ரூபாய் காயினை வந்தோ ஒரு லட்டா உங்களுக்கு நீங்க சம்பாதிக்கிற முத காசை வந்து தாய்கிட்ட கொஞ்சம் கொடுத்து அவங்க முந்தானியில முடிச்சு ஒரு 5 ரூபாய் காயினோ 1 ரூபாய் காயினோ அவங்க முந்தானியில முடிச்சு அவங்க இடுப்புல சொருவி வச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்க அந்த பிசினஸ் வந்து மல்டிப்ளை ஆகும், ரொம்ப பலம் அடையும். அதனால உங்க பிசினஸ் வந்து வலிமை பெறணும்னா தாய் கையில வந்து கொடுத்து அந்த தாயுடைய முந்தானையில் அவங்க சேலை முந்தானையில முடிச்சு அதை வந்து அவங்க இடுப்பில் சொரும் தன்மையை உருவாக்கணும். இன்னொன்னு வந்து என்னன்னா தாயுடைய இது இல்ல, தாய் இல்ல, நான் அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க என்னன்னா தாயுடைய சேலை இருந்தா கூட பரவாயில்ல, அந்த சேலை இருந்தா அந்த சேலையில் அந்த காசை வந்து சேர்த்து சேர்த்து வைக்கிற மாதிரி வைக்கணும். அந்த சேலைக்குள்ள வந்து காசை போட்டு போட்டு வைக்கிற மாதிரி அந்த சேலையில் பொதிச்சு பொதிச்சு வைக்கணும். இல்ல எனக்கு அந்த சேலையும் இல்ல அம்மா சேலையும் கிடையாது அப்படின்னா நீங்க வந்து நில ஒளியில் நீங்க முதல் வாங்குற காசு, அதாவது எந்த ஒரு பிசினஸோ எந்த சம்பளம் முத மாச சம்பளத்தில் முத காசு ஒரு 5 ரூபாய் காயினோ ஒரு 10 ரூபாய் காயினோ 1 ரூபாய் காயினோ எடுத்து அந்த காயினை வந்து ஒரு வெள்ளை துணியில் முடித்து நேரா பௌர்ணமி நிலவிலோ அல்லது 3ஆம் பிறையிலோ அந்த காயினை வச்சு வச்சுட்டு மரண காலையில் சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த காயினை எடுத்து பூஜை ரூம்ல வச்சு வழிபாடு பண்ணணும். இந்த வழிபாடு பண்ணும்போது அடுத்த மாசம் வரும்போது அதே வெள்ளத்துணி ஒண்ணுதான், அதே வெள்ளத்துணியில் இந்த காயினை போட்டு திரும்ப முடிஞ்சு போட்டு திரும்பி பௌர்ணமி நிலவை வைத்து எடுக்க வேண்டும். இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து பணம் சேர்க்கை கூடும். பணம் அந்த தாயுடைய அன்பு கிடைக்காதவங்களுக்கு அன்பு கிடைக்கும். சரி, இது வந்து ஒரு குறிப்பிட்ட காசு வந்து அந்த துணியில நிரம்பி இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு வாழைப்பழம் வாங்கி அதுல வந்து வெள்ளம் எல்லாம் கலந்து அந்த காசுல மாட்டுக்கு கொடுக்கணும், தீவனமாக கொடுத்துடணும். அந்த காசை வச்சு அந்த காசை வச்சு இந்த பொருளை வாங்கி மாட்டுக்கு தீவனமா கொடுக்கணும். இந்த மாதிரி செய்யும் போது உங்க வேலை வாய்ப்பு இல்லாத திண்டாட்டம் குறையும், மன அழுத்தம் குறையும். அதே மாதிரி தாயுடைய முழுமையான அன்பு கிடைக்காதவருக்கு இது வந்து ஒரு முழுமையான ஒரு திருப்தியான மனநிலையை உருவாக்கக்கூடும். வேலைக்காக அலையும் தன்மையுடையதெல்லாம் குறையும். இதெல்லாம் செய்யும் போது ரொம்ப சிறப்பான இது வந்து நான் செஞ்சு அது ரிசல்ட் வந்ததை தான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குது, இதை செஞ்சு பாருங்க. நன்றி, வணக்கம்.